ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது 2014 ஹால்ஸ்டார்ம் டைரக்ஷன்ல வெளியான த 100-foot ஜேர்னி. சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் வேக வேகமா அவங்க அம்மாவை கூட்டிட்டு சந்தைக்கு போறான். அந்த சந்தையில ரொம்ப கூட்டமா இருக்கும், ஆனா எப்படியோ அடிச்சு பிடிச்சு எல்லா சாமானும் வாங்கிடுவாங்க. இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ ஹசன். நம்ம ஹசன் பிரான்ஸ் போகலான்னு முடிவு பண்றான். அதுக்கு விசா வாங்கலான்னு போகும்போது அப்ப அங்க இருந்த ஒரு ஆபீசர் இவங்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறாரு. சரிப்பா, உனோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு கேக்கும்போது அதுக்கு ஹசன், நான் ஒரு குக் அப்படின்னு சொல்றான். நாங்க இந்தியால ரொம்ப வருஷமா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பிரான்ஸ்க்கு போய் அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் சரிப்பா, குக்னு சொல்றே, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு அவர் கேக்கும்போது, என்கிட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இல்ல சார், ஆனா நான் நல்லா குக் பண்ணுவேன்னு ஹசன் சொல்றான். ஹசன் ஃபேமிலி மும்பைல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நல்லா சமைக்கிறது அவங்க அம்மா தான். அவங்க அம்மா சமைக்கிறத நம்ம ஹசன் தான் டேஸ்ட் பண்ணுவான். இவங்க அம்மா சமைக்கிறத பார்த்து தான் நம்ம ஹசனுக்கு சமையல் மேல இன்ட்ரஸ்டே வந்தது. ஒரு நாள் எலெக்ஷன் அப்போ ஜாதி பிரச்சனை வந்து நம்ம ஹசனோட ஹோட்டலுக்குள்ள பூந்து அதுக்கு தீ வச்சிருவாங்க. அந்த ஹோட்டலே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல பாவம் ஹசனோட அம்மா அந்த தீயிலேயே வெந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க ஃபேமிலியோட பிரான்ஸ் போறாங்க. கையில இருக்கிற காசை வச்சு ஒரு ஹோட்டலை ரன் பண்ணி அது மூலமா பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னு பிளானும் பண்றாங்க. இவங்க அங்க போனதும் அவங்களுக்கு தங்க வீடே கிடையாது, அதனால ஃபுல் டைமும் அவங்க கூட்டிட்டு ஒரு பெரிய பிரெஞ்சு ஹோட்டல வச்சிருக்காங்க. இவங்களோட ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்லயே ஒரு பெரிய பில்டிங் யூஸ் பண்ணாம இருக்கும். இத பாத்துட்டு நம்ம ஹசனோட அப்பா, இந்த பில்டிங்ல தான் நம்ம ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு ஹசனை கூட்டிட்டு உள்ள போய் பாக்குறாரு. அப்ப அந்த லேடி உள்ள வந்து, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நீங்களா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு மேடம் உள்ள வந்தீங்கன்னு நக்கலா ஹசனோட அப்பா கேக்குறாரு. இதுக்கு அந்த லேடி, இத பாருங்க, இந்த பில்டிங்கோட ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான், அவர் தான் என்கிட்ட இந்த பில்டிங்க பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லி இருந்தாரு. இத பாத்துட்டு ஹசனோட அப்பா, ரொம்ப வசதியா போச்சே, இந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட போய் நாங்க இந்த பில்டிங்க வாங்க தயாரா இருக்கோம், இதோட விலை என்னன்னு கேட்டுடுவாங்கன்னு சொல்றாரு. இப்போ அந்த லேடி சிரிச்சிட்டே, இத பாருங்க சார், இந்த பில்டிங்கோட ரேட் ரொம்ப அதிகம், அது மட்டும் இல்லாம நீங்க தங்க போற இடத்துக்கே பேரம் பேசிட்டு இருந்தீங்க, உங்களால எல்லாம் எப்படி சார் இந்த பில்டிங்க வாங்க முடியும், அதெல்லாம் உங்களால வாங்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு அவங்க சொல்லும்போது, இங்க பாருங்க மேடம், டிஸ்கவுண்ட் கேக்குறனால நாங்க எல்லாம் ஏழைங்க கிடையாது, எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல, நாங்க இத வாங்க ரெடியா இருக்கோம்னு அவர் சொல்றாரு. ஹசனோட அப்பா புடிவாதமா நாம இங்க தான் ஹோட்டல் கட்டணும்னு சொல்றாரு. ஆனா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, இதுல நாம அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஹோட்டல் ரன் பண்ணோம்னா நம்மளால அவங்களுக்கு எதிராக ஈடு கொடுக்க முடியாது, நம்ம பிசினஸ் லாஸ்ல தான் போய் முடியும். ஆனா நம்ம ஹசனோட அப்பா தான் புடிவாதக்காரராச்சே, எப்படியோ பேசி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ சமாதானப்படுத்தி அந்த பில்டிங்கையும் விலைக்கு வாங்குறாரு. இப்ப இது வந்து அந்த மேடமோட ஹோட்டல். இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடான செஃப்ஸ். இவங்க கிட்ட தான் மார்கரேட்டும் வேலை பாக்குறா. ஹசன் திங்ஸ் எல்லாம் வாங்க மார்க்கெட் தேவையான டேபிள்ஸ் பிளேட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹசனோட அப்பா இந்தியால வியாபாரம் பண்ற மாதிரியே இங்க பிரான்ஸ்லயும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் தான் என்னோட பையன், இவ
இவன் தான் இந்தியாலேயே பெரிய செஃப்னு அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டயும் சொல்றாரு. ஹசனுக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இவங்க சத்தமா பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த லேடி வேக வேகமா உள்ள வந்து அந்த பாட்டை ஆஃப் பண்றா. காது வலிக்குது, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் அதிகமா வைக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட அப்படியே சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பாக்குறாங்க. இவங்க அப்படியே அவங்க இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அவங்களோட தரத்தையெல்லாம் ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஆனா இருந்தாலும் ஹசனோட அப்பா இதெல்லாம் பொறுத்துட்டு, சண்டே ஹோட்டலோட திறப்பு விழா மேடம், அதனால மறக்காம நீங்களும் வாங்கன்னு சொல்லும் போது, ஐயோ சண்டேனா எனக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால வர முடியாதுங்கிறாங்க. உங்களோட மெனு கார்டை நான் பாக்கலாமான்னு கேக்கும் போது ஹசன் அதை எடுத்துட்டு வர போறான். ஆனா அவங்க அப்பா இருந்துகிட்டு தயவு செஞ்சு அதை கொடுக்காதடான்னு சைகையில காட்டுறாரு. ஆனா ஹசன் போய் அதை எடுத்து கொடுத்துறான். இதை பார்த்துட்டு அந்த லேடி, என்ன நீங்க எல்லாமே நான்வெஜ்ஜா விக்கிறீங்க, அதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள நக்கலா பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த லேடி போனதுக்கு அப்புறமா ஹசனோட அப்பா முன்ன இருந்ததை விட மியூசிக்கோட வால்யூம் அதிகமா வச்சு அவங்கள வெறுப்பேத்திட்டு இருக்காரு. மார்கரெட் என்னதான் ஹசன் கிட்ட அப்படி பேசினாலும் அவனுக்காக பிரெஞ்சு ரெசிபி இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் அங்க வந்து வச்சுட்டு போறா. ஹசனோட அம்மா அவங்க கைப்பட செஞ்ச மசாலா எல்லாத்தையும் ஹசன் ரொம்ப பத்திரமா ஒரு டப்பால வச்சிருப்பான். இதை மட்டும் அந்த ஃபயர்ல இருந்து எப்படி அவங்க காப்பாத்திருப்பாங்க, இத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஹோட்டலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம்னு மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு நான்வெஜ் கூட அங்க இருக்காது. எல்லாத்தையும் அந்த மேடம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் போது ஹசனோட அப்பா கோவப்பட்டு அவனை திட்டுறாரு. இதுக்குதானே அந்த மெனு கார்டை கொடுக்காதேன்னு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன். இப்ப இவங்க எப்படியாவது சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிதான் ஆகணும், அதனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வேலையை ஈக்குவலா ஷேர் பண்ணி வேக வேகமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹசன் ஃபிஷ்ல கொஞ்சம் வைன் ஊத்தி குக் பண்ணுங்கிறான். கொஞ்சம் பிரெஞ்சு பிளேவர் வந்தாதான் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாரும் கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. ஹசனோட அப்பா நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வாசல்ல போய் கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்றாரு. ஆனா அந்த ஏரியால யாருமே இல்ல. இப்ப ஹசனோட அப்பா என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கிட்டையும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருந்து இந்தியன் ஸ்டைலுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த ரோட்ல நாய கூட்டிட்டு வாக்கிங் போறவங்க எல்லாரையும் தர தரன்னு அவங்களை இழுத்து நிறைய பேர் சாப்பிட வராங்க. எல்லாரும் பக்கத்துல என்ன கல்யாணமான அவங்க கிட்ட கேக்கும் போது, இல்லங்க அது துக்க வீடு அதனாலதான் அங்க நிறைய கூட்டமா இருக்குன்னு ரொம்ப கடுப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த மேடம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியா கவுன்சில் கிட்ட போய் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹசன் சமைக்கிறதுக்காக ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அப்ப மார்கெட் சைக்கிள் அந்த இடத்துக்கு வரா. சரினா ஹசனும் சைக்கிள் எடுத்துட்டு அவ பின்னாடியே போறான். அவ கிட்ட நிறைய பிரெஞ்சு டிஷ்ஷோட ரெசிபிஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவ என்ன சொல்றானா, இந்த மாதிரி பிரெஞ்சுல அஞ்சு சாஸோட ரெசிபி இருக்கு, அந்த அஞ்சையும் நீ ஒழுங்கா பண்ணிட்டீனா உன்னால எல்லா பிரெஞ்சு டிஷ்ஷையும் பண்ண முடியும்னு அவ சொல்றா. அதுக்கப்புறமா ஹசன் அந்த புக்க பார்த்து அந்த சாஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவன் பண்ண அஞ்சு சாஸையும் மார்கரெட் கிட்ட கொண்டு போய் அவகிட்ட டேஸ்ட் பண்ண சொல்றான். மார்கரெட் அதை எடுத்து வாயில வைக்கும் போது அவளால சுத்தமா நம்பவே முடியல. என்னோட மேடம் வேலைக்கு ஆள் எடுக்கும் போது பெருசா இன்டர்வியூ எல்லாம் வைக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட சிம்பிளா ஒரு ஆம்லெட் மட்டும் போட சொல்லுவாங்க, அதுலயே அவன் எப்பேற்பட்ட குக்குன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், நீ பண்ண இந்த அஞ்சு சாஸும் ரொம்ப அக்யூரட்டா இருக்கு. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஹசனோட தூண்டில ஒரு மீன் மாட்டிக்கும். அதை எடுத்துட்டு போய் ரொம்ப சூப்பரா சமைச்சிட்டு அந்த ஏரியா கவுன்சிலரை கூப்பிட்டு அதை கொடுக்கறான். அவருக்கு இந்த டிஷ் ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு, இன்னும் வேணும் வேணும்னு அவகிட்ட கேக்குறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த மேடம் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்து வந்த பொருள் எல்லாம் அங்க இல்ல. என்னன்னா, அந்த மேடமை பழி வாங்கணுங்கறக்காக ஹசனோட அப்பா எல்லா பொருளையும் வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஹசன் வந்து அவங்க ஹோட்டலுக்கு வரான். அவங்க கிட்ட வந்து, எங்க அப்பா பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்கள சமாதானப்படுத்தணுங்கறக்காக இவனே ஒரு டிஷ்ஷ சமைச்சு அவங்க கிட்ட கொடுக்கறான். அந்த மேடமும் அதை எடுத்து டேஸ்ட் பண்றாங்க. அவங்க அதை வாயில எடுத்து வச்ச உடனே ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, அதை தூக்கி டஸ்ட்பின்ல கொட்டிடுறாங்க. இவங்க இப்படி பண்ணது ஹசனை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால அவ எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஆனா அவன் சமைச்ச அந்த டிஷ் வேற லெவல்ல இருந்திருக்கும். தனியா நின்னு அந்த மேடம் புலம்பிட்டு இருக்காங்க, இவனால எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது, அந்த டிஷ் அவ்வளவு நல்லா இருந்தது, சே நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இனி அடுத்தடுத்து ஹசனோட அப்பா கவுன்சில் கிட்ட அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதும், அந்த மேடம் ஹசன் அப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதும், இந்த மாதிரி மாறி மாறி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க
ரெண்டு பேரும் போட்டி போட்டு சமைச்சுக்கிறாங்க. அந்த மேடமோட ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாரும் செமகாண்டாகிறாங்க. அவங்க எங்க போனாலும் நம்ம இந்தியன் கரியோட ஸ்மெல் தான் அங்க அடிக்குது. இப்ப திடீர்னு அந்த நைட் என்ன ஆகுதுன்னா, யாரோ நாலு பேர் வந்து அந்த ஹோட்டலுக்கு தீ வச்சிடறாங்க. இதை அணைக்க வரும்போது ஹசனோட கையில தீப்பட்டு அவன் கையெல்லாம் வெந்து போயிரும். ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த ஃபயர் எல்லாத்தையும் அணைச்சிடறாங்க. இத வந்து அந்த மேடம் அங்கிருந்து பாக்குறாங்க. இவங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குற அந்த ஹெட் செஃப் தான் அந்த ஹோட்டலுக்கு தீ வச்சதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அவங்க அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த மேடம் ரொம்பவும் நல்லவங்க தான், ஆனா மத்தவங்க இவங்களை பார்த்தா இவங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்கிற மாதிரி தெரியும். ஹசனோட ஹோட்டல் செவத்துல பிரெஞ்சுல ஏதோ ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் அந்த மேடமே வந்து கிளீன் பண்றாங்க. இப்ப அங்க மழை வேற பெய்யுது. அப்ப அந்த இடத்துக்கு ஹசனோட அப்பா வந்து, எங்க செவத்தை நாங்களே கிளீன் பண்ணிக்கிறோம், நீங்க எதுக்காக கிளீன் பண்றீங்கன்னு அவர் கேட்கும் போது, இது வில்லேஜோட செவரு சார், ஆக்சுவலா நான் இந்த செவரை உங்க ஹோட்டலே தெரியாத அளவுக்கு ரொம்ப உயரமா கட்டலான்னு நான் பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க மலையில நனையறத பாத்துட்டு ஹசனோட அப்பா அவங்களுக்காக கொடை கொடுக்கறாரு. சரின்னு அந்த மேடமும் கொடையை வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹசன் வந்து அந்த மேடம் கிட்ட, நான் உங்களுக்காக ஒரு ஆம்லெட் போட்டு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறான். இப்ப ஹசனோட கை புண்ணா இருக்கிறனால அந்த மேடமையே இந்தியன் ஸ்டைல் படி சமைக்க வைக்கிறான். ஹசன் சொல்ற மாதிரியே அந்த மேடமும் அந்த முட்டையில அவன் சொல்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேன்ல ஊத்தி அதை வேக வைக்கிறாங்க. அதை எடுத்து அவங்க சாப்பிடும் போது அவங்களால சுத்தமா நம்பவே முடியல. நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் சமைக்கிற, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இவங்க இப்படி சொல்லிட்டு ஹசனை இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரெஞ்சு டிஷ் கத்துக்கறதுக்காக இன்வைட் பண்றாங்க. ஆனா ஹசனோட அப்பா இருந்துகிட்டு, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், நீ இந்தியன் ஃபுட்டை மட்டும் கத்துக்கிட்டா போதும். அவங்க அப்பா மேடம் கிட்ட போய், நீங்க எதுக்காக என் பையன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க, அவனெல்லாம் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப இவனுக்கு வேலை கிடைச்ச விஷயத்த மார்கரெட் கிட்ட வந்து சொல்றான். இத கேட்ட உடனே அவ ஒரு மாதிரி ஆகுறா. என்னன்னா, ஹசன் இப்ப இவங்க கூட வேலை செய்யறனால இவளுக்கு அவன் ஒரு காம்படிஷன் மாதிரி தெரியுது. அவ ஒரு மாதிரி ஆகுறா, ஹசன் கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா. அதுக்கப்புறமா இங்க அந்த மேடம் ஹசன் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கறதுக்காக நைட் ஃபுல்லா அவங்க ஹோட்டல்ல வெயிட் பண்றாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வராதனால அவங்க அப்படியே அங்க தூங்கிடுறாங்க. இத பார்த்துட்டு ஹசனோட அப்பா அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டையும் போத்தி விடுறாரு. உடனே மேடமுக்கு முழிப்பு வருது. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹசனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அவனை என்கிட்ட அனுப்புங்க, அவன் பெரிய லெவல்ல வருவான். இப்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஹசனோட அப்பாவும் கடைசியா ஒத்துக்கிறாரு. ஹசன் அவங்க ஹோட்டலுக்கு வந்து பிரெஞ்சு டிஷ் எல்லாம் பேசிக்ல இருந்து கத்துக்கிறான். இப்ப அவன் பிரெஞ்சு டிஷ் எல்லாம் கத்துக்கறனால மார்கரெட்டுக்கும் ஹசனுக்கும் பயங்கர காம்படிஷன் ஏற்படுது. ஆனா இப்ப கூட ஹசன் கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. இப்ப ஹசன் என்ன பண்றானா, அவன் சமைக்கிற டிஷ்ல நம்ம ஊர் ஸ்டைல் படி கொஞ்சமா மசாலாவை ஆட் பண்றான். இதை டேஸ்ட் பண்ண உடனே அந்த மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இது 200 வருஷம் பழமையான டிஷ், அதையே நீ இப்படி பண்ண அப்படின்னு அவங்க கேட்கும் போது, 200 வருஷங்கிறதே ரொம்ப அதிகம் மேடம், ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேங்கிறான். அன்னைக்கு நைட் மினிஸ்டர் அவங்க ஹோட்டலுக்கு வராரு. அவரு இவங்க டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி அவங்க ஹோட்டலுக்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் அவர் சொல்லுவாரு. இப்ப அவருக்கு சமைக்க வேண்டிய டிஷ்ஷஸோட பொறுப்பு எல்லாத்தையும் அந்த மேடம் மார்கரெட் கிட்ட கொடுக்காம ஹசன் கிட்ட கொடுக்கறாங்க. ஹசன் சூப்பரா சமைச்சு அசத்திடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவனை பாராட்டுறாங்க. ஹசன் அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரெஞ்சு டிஷ் செஞ்சு கொடுக்கறான். அவங்க ஃபேமிலியில இருக்கிற ரெண்டு குட்டி பசங்களுக்கு அந்த பிரெஞ்சு டிஷ் கொடுக்கும் போது, ஆனா அவங்களுக்கு அந்த பிரெஞ்சு டிஷ் சுத்தமா பிடிக்கல. அந்த மேடம் வந்து ஹசனோட ஃபேமிலிக்கு நிறைய ஃபுட் எல்லாம் கொடுக்கறாங்க. அவங்க ஃபேமிலி கூட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இதனால ஹசனோட அப்பாவுக்கு அந்த மேடம்க்கு ஒரு சின்ன கிரஷ் மாதிரி ஏற்படும். இன்னைக்குதான் அந்த ரிசல்ட் நாள். அந்த ரெண்டு ஸ்டாருக்காக 30 வருஷமா அந்த மேடம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹசனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஸ்டார் வருது வரல அத பத்தி நீ கவலைப்படாத, நாம இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், அதனால இதை செலிபிரேட் பண்ணலாம்னு அவர் சொல்லும் போது, அப்பதான் அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்களும் அதை அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்னன்னா, இந்த மேடமோட ஹோட்டலுக்கு 2 ஸ்டார் கிடைச்சிருக்கு. மேடமால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. அத ஹசன் அப்பா கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹசன் மார்கரெட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவகிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றானா, இது உனக்கு கிடைச்ச வெற்றி, நீ மட்டும்தான் இதுல சந்தோஷப்பட முடியும், என்னால இல்ல. இது கேட்டதும் ஹசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஹசன் செலிப்ரேட் பண்றான். அடுத்து மேடம் ஹசனை பாரிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அனுப்புறாங்க. அங்க 3வது ஸ்டார் வாங்கறதுக்காக எல்லா செஃப்பும் புதுசு புதுசா டிஷ்ஷஸ சமைச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் நம்ம ரொம்பவும் டிஃபரண்டா ஒரு டிஷ் செய்யறான். அந்த டிஷ் தான் இப்ப இந்த பிரான்ஸ்லயே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் எல்லா இதுலயுமே ஹசன் தான் ஹைலைட்டே. இது மூலமா ஹசன் பெரிய லெவலுக்கு வந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். தூரத்துல மார்கரெட் ரொம்ப சோகமா இருக்கிறத அந்த மேடம் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்க ஹசன் ஃபுல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல டிஷ்ஷஸ் சமைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹசனோட இந்தியன் ஃப்ரெண்ட் அவனுக்காக சப்பாத்தியும் அதுக்கு சைடிஷா சிக்கன் கிரேவியும் கொண்டு வந்து கொடுக்கறான். இதை பார்த்துட்டு ஹசன் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றான். நம்ம ஃபேமிலி, நம்ம ட்ரெடிஷன், இது எல்லாத்தையும் மறந்து நம்ம இப்படி வந்திருக்க கூடாது. இங்க ஹசனோட அப்பாவும் அந்த மேடமும் ஜாலியா இருக்காங்க. அடுத்த நாளே ஹசன் அவன் பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அவன் ஃபேமிலியை பாக்குறதுக்காக அங்கிருந்து
சாப்பிட்டு வரான். அவனோட இந்தியன் ட்ரெடிஷனலான அந்த ஃபுட் இதெல்லாம் தான் அவனுக்கு சந்தோஷத்தையே கொடுக்குது. ஹசன் அங்க வந்த உடனே வேகமா மார்கரெட்ட போய் பாக்குறான். மார்கரெட் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. அவ பழசெல்லாம் மறந்துட்டு ஹசன் கூட ஜாலியா பழகறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது டிஷ் ட்ரை பண்றாங்க. இது மூலமா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப அந்த நைட்டே மேடம் எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. என்னன்னா, இவ்வளவு டேஸ்டான ஃபுட் எல்லாம் சமைச்சது எனக்கு பிடிச்ச ரெண்டு செஃப்ஸ் தான் சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறாங்க. ஹசனோட அப்பாக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவனை நினைச்சு. கண்ணா, நீ இங்க என்னடா பண்ற? நீ அந்த பெரிய ஹோட்டல்ல எல்லாம் இருக்கணும். இன்னைக்குதான் உனக்கு ஸ்டார்ஸ் கொடுக்கற ரிசல்ட்னு அவர் சொல்லும் போது, இந்த இடம் தாப்பா என்னோட ஸ்டார். மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இனி இந்த ஹோட்டலை பாத்துக்க போறது ஹசனும் மார்கரெட்டும் தான். இப்ப ஹசன் என்ன சொல்றான்னா, இந்த ஹோட்டலுக்கு 3 ஸ்டார் கிடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நாம பாப்போம், அதுதான் எனக்கான ஹாப்பினஸ்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறமா எல்லாரும் டிஷஸ் சாப்பிட்டு இதை செலிப்ரேட் பண்றாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது. சோ ஒன்ஸ் அகைன், இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தாடி இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சீக்கிரம்